கல்லூரியின் முதல்வர் இன்றைக்கு மிக சிறப்பாக மனநலம் ஒரு முழுமையான அணுகுமுறை என்று சொல்லி மென்டல் ஹெல்த் ஹோலிஸ்டிக் அப்ரோச் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இது ஒரு பன்னாட்டு நிகழ்ச்சி, இன்டர்நேஷனல் செமினார். இதனுடைய முக்கியமான நோக்கம் மனநலனை குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், மனநலனை குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும், மாணவர்கள் மத்தியிலும் மற்ற தொண்டு நிறுவனங்கள் மத்தியிலும் இதை குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மனநலனை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அதற்கான முயற்சி சமுதாயம் என்ன செய்ய வேண்டும், தனிப்பட்ட நபர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்படி கல்வி நிறுவனங்களாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி பலவிதமான உரையாடல்களை இங்கே பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். இதில் வெளிநாடுகளிலிருந்தும் இந்திய நாட்டினுடைய பல மாநிலங்களிலிருந்தும் பல பேராசிரியர்களும் தொண்டு நிறுவனங்களின் உறுப்பினர்களும் பங்கு பெறுகிறார்கள். இதற்கு முக்கியமாக இதை உருவாக்கி இதை செயல்படுத்தி வருகிற திருமதி சுபாஷினி அவர்களும் சுபஸ்ரீ அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். மனநலம் ஒரு முழுமையான அணுகுமுறை என்ற சர்வதேச மாநாட்டில் உங்க எல்லாரையும் கலந்துக்கிறதுல பாக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்து பலதரப்பட்ட மனநலம் மருத்துவர்கள் மட்டும் இல்லாம ஆலோசகர்கள் அப்புறம் ஆற்றுப்படுத்துபவர்கள் இவர்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இதுல எப்படின்னா ஒரு விழிப்புணர்வு மாணவர்கள் மத்தியில உண்டாக்குறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எப்படி அணுகணும், மனநலம் குன்றியவர்களையோ இல்ல அவங்க பாதிக்கப்பட்டவர்களோ எப்படி அணுகணும், அவர்களுக்கான என்ன ட்ரீட்மெண்ட், இதை பத்தி ஒரு முழுமையான புரிதலை உருவாக்குறதுக்காக தான் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த கருத்தரங்கு வந்து ரொம்ப புதுமையாக ரெண்டு வழியிலையும், அதாவது ஆன்லைன்லயும் இருக்கு, ஜூம் மூலியமா அவங்க வந்து பன்னாட்டு நிறுவனத்தில இருந்து வரவங்க எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க, பேராசிரியர்கள் ஃப்ரம் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அதுல கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்கே இருந்து இந்தியா சார்ந்த இல்ல அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்களும் இங்க நம்ம கூட ஜூம்ல கலந்துக்கிறவங்களும் இருக்காங்க. நேரடியாக பல பேர் இங்க மோர் தென் 25 பீப்புள், அதாவது 25க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் நம்மளோட கலந்து இந்த மனநலம் பற்றிய ஒரு முழுமையான புரிதலை உருவாக்குறதுக்காக இந்த கருத்தரங்கை ஏற்பாடு படுத்தியிருக்கோம். மேடம், இந்த உளவியலுக்கு ரீதியான பிரச்சனைகள் வந்து மத்த நாடுகளுக்கு இந்தியால வந்து அதிகமா இருக்கா, எப்படி பாக்குறீங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ் ஏதாவது கணக்கிட்டீங்களா? எல்லா இடத்துலயுமே உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரையும் அதோடைய விழிப்புணர்வு அதிகமாக இல்லைன்றதான் நம்ம சொல்லணும். அதை பற்றிய புரிதலும் மக்களுக்கு அதை பற்றிய பயம், அதை அணுகிறதுக்கு ஒரு தயக்கம் இல்லாம, அந்த ஸ்டிக்மான்னு சொல்றோம் இல்லையா, அந்த தயக்கம் இல்லாம அணுகணும்ன்றதுதான் எங்களுடைய ஒரு முக்கியமான விழிப்புணர்வோட நோக்கமா இருக்கு. ஏன்னா இருக்கிறவங்க பிரச்சனைகள் இருந்தாலும் போய் ஒரு டாக்டரையோ இல்ல மருத்துவரையோ அணுகிறதுக்கு அவங்க ரொம்ப தயங்குறாங்க. அந்த தயக்கத்தை விளக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு. உடம்புல ஏதாவது ஒரு நோய் என்ன டாக்டர் மனசுல நோய்னா போனா ஏதோ சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை மாத்திரத்துக்கு வந்து அரசு வந்து என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும்? அரசு வந்து நிறைய விழிப்புணர்வு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நிறைய விதத்துல ஏற்படுத்திட்டு இருக்காங்க. 104 ஹெல்ப் லைன் இருக்கு அரசு வந்து, அதுல வந்து ஆலோசனை வழங்குறதுக்காகவும் அப்புறம் இந்த சூசைட் ப்ரிவென்ஷன் தற்கொலை முயற்சியை தடுக்கிறதுக்காகவே ஒரு ஹெல்ப் லைன் வச்சிருக்காங்க. இதன் மூலமா அரசு நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி தமிழ்நாட்டை சொல்லணும்னா நிறைய மனம் நலம் சார்ந்த விஷயங்களுக்கும் மன வளம் சார்ந்த விஷயத்துக்கும் அவங்க நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. நேஷனல் ஹெல்த் மிஷன் இதுக்காகவே ஒரு பெரிய விங் ஒர்க் பண்ணுது. இப்ப குன்றியவர்களுக்கு காப்பகங்களை கொண்டு போய் சேர்க்கறது, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட், அதுக்கான முயற்சிகளை எப்படி வந்து அரசு சார்ந்து செய்யறாங்கன்னு, மனம் அப்படின்ற ஒரு புது முயற்சியில ஈடுபட்டு காலேஜஸ்லயும் ஒரு விழிப்புணர்வை கவர்மெண்ட் மூலமா, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா ஏற்படுத்தி இருக்காங்க. அந்த மாதிரி செய்யறாங்க. அரசு இவ்வளவு செஞ்சாலும் விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்றீங்க, இப்போ தமிழகத்துல வந்து அந்த விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப மேலும் அது அதிகரிக்குன்னா என்ன பண்ணணும்? பரவாயில்ல, இந்தியாவில வெளிநாடுகளை தொடர்பு பண்ணும்போது விழிப்புணர்வு கம்மி. ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகள்ல பல்வேறு விழிப்புணர்வுல பள்ளி இடத்துல இருந்து பள்ளி கல்வியிலேருந்தே ஏற்படுத்துறாங்க. இப்போ இசிஆர்சி எமர்ஜென்சி கேர் ரெக்கவரி சென்டர்னு கூட ஒரு அமைப்பு ஏற்படுத்திருக்காங்க. இப்போ பல ஒரு 10-15 டிஸ்ட்ரிக்ட்ல ஏற்படுத்திருக்காங்க. இப்போ யாராவது ஒரு சிலர் மனநலம் உதவி வேணும்னா உடனே அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ மனநல குறித்த தகவல்கள், மனநலம் குறித்த திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக அடையும் வழியில் நம்ம கொண்டு போகும்போது அதனுடைய பயன்பாடு அதிகமாகும். இப்போ அதுதான் நம்ம இனி வரும் நாட்கள்ல பார்க்க முடியும். தற்கொலை வந்து சின்ன பிரச்சனை மூலம் தற்கொலை பண்ணிருக்கோம், அடிக்கடி பாக்குறோம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, தற்கொலை அது என்ன எப்படி அந்த உணர்வு அவங்களுக்கு ஏற்படும், அதை தடுக்கிறதுக்கு இவங்க இந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க தற்கொலை என்ன இவங்க மனசுல இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்க அவங்க வீட்டில் இருக்கவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம், எப்போ அவங்க அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம்
தற்கொலை முயற்சிக்கு ஏற்படுத்துறவங்க ஒரே நாள்ல அந்த முயற்சியில் ஈடுபடுறது கிடையாது. அதுக்காக நிறைய விஷயங்கள்ல அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க, உரையாடுவாங்க. எப்ப வந்து தன்னை வந்து மனம் உடைஞ்சு பேசுறாங்க, விலகி போறாங்க, மற்றவங்க கிட்ட மனசு அதாவது கலந்துக்காம இருக்காங்க, தனிமை அதாவது விட்ராவல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப விட்ராவலா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லா அப்சர்வ் பண்ணாலே தெரிஞ்சிடும். இவங்க கூர்ந்து கவனிச்சாலே வீட்டுல இருக்கிறவங்களுக்கே இவங்களுக்கு இந்த மாதிரி எப்பயே இருக்கிற மாதிரி இல்லாத சில விஷயங்கள் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட முடியும். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு தடவையோ இல்ல ரெண்டு தடவையோ என்ன வந்து வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்கன்னா அது நமக்கு முக்கியமான ஒரு அறைகூவல் அப்படின்னு நினைச்சுக்கணும். நம்ம அதை கண்டிப்பாக அடுத்தது நம்ம என்ன எடுத்துட்டு போனோம்னா இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் லைன் மூலியமாவோ இல்லைன்னா ஒரு மனநல மருத்துவர் மூலியமாவோ கண்டிப்பாக ஒரு சைக்காட்ரிஸ்ட பாக்குறதுக்கான முக்கியமான அணுகுமுறையை நம்ம ஒரு தயக்கம் இல்லாம ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து இவங்களுக்காக இந்த 104லயும் சரி, ஸ்னேகான்ற ஆர்கனைசேஷனும் சரி, இந்த தற்கொலை தடுப்புக்காக நிறைய ஹெல்ப் லைன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் மூலியமா அவங்களை தொடர்பு கொண்டு அவங்க தான் பேசணும்னு இல்லை, மற்ற யாராவது தொடர்பு கொண்டு கூட இதை மாதிரி இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கான ஆற்றுப்படுத்துதல் அதாவது ஆலோசனை வழங்குறதுக்கு தயாரா இருக்காங்க மருத்துவர்கள். அது செஞ்சாலே நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் அவங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து அவங்க மீண்டு வர முடியும். என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர முடியும், உளவில் ரீதியான என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், தற்கொலை மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? உளவியல் ரீதியான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பெரிய மூட்டை மாதிரி, அது அதுலேருந்து பிரித்தா ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்குது. மனம் சார்ந்து, அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் அதாவது நம்மளுடைய நுண்ணறிவு சார்ந்து, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இந்த நியூராட்டிக் அண்ட் சைக்காட்ரிக்னு ரெண்டு விதமான இதுவாக பிரிக்கிறோம். நியூராட்ரிக் முன்னாடியே நமக்கு தெரிய வந்ததுன்னா அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தலாம். அடுத்தது சைக்காட்டிக்னா அதை ரொம்ப ஒஸ்ட் ஆகாமல் அதை நம்ம தடுத்து நிறுத்த முடியும். இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம், மெடிசன் ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு அதோடு சேர்ந்து ஆலோசனை தெரப்பி கொடுக்கறதும் ரொம்ப முக்கியம். இதை நம்ம கண்டினியூஸாக அதாவது தொடர்ந்து செய்யறது ரொம்ப முக்கியம். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கேர்டேக்கர்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதை எப்படி அவங்க கையாளணும், அவங்களோட எப்படி பழகணும், அவங்களோட எப்படி வந்து நம்ம அனுசரிச்சு போகணும், அவங்களை எப்படி நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும், இது எல்லாமே அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ரொம்ப அதிகமா இருக்கு, இன்னைக்கு இரண்டாவது இடத்துல இருக்கு நமக்கு. தமிழகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு காரணங்களை நம்ம ஆராய்ஞ்சு அதுக்கான முயற்சி ஆராய்ச்சி மட்டும் இல்லாம அதுக்காக அதை தடுத்து நிறுத்துற முயற்சியில நம்ம மனநல மருத்துவர்கள் எல்லாமே உங்களை மாதிரி ஜெனரல் பப்ளிக்கும் இதுல வந்து சேர்ந்து ஒத்துழைக்கணும். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கிராமங்கள் இது அதிகமா இருக்கு, கிராமங்களில் விழிப்புணர்ச்சியா கிடையாது, சாதாரணமா இருக்கே அவங்க தட்டு தடு மாதிரி தான் போறாங்க. அவங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க ஒரு டீனேஜ் பாய்ஸு கேர்ள்ஸு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாடர்ன் இதில் நிறைய காம்ப்ளெக்ஸ் வேணும். அவங்களுக்கெல்லாம் ஆரம்ப சுகாதார நிலைய அளவில் ஒரு மென்டல் ஹெல்த் டாக்டர் விசிட்டிங் மூலமே வீக்லி ஒன்ஸ் ப்ரைஸு அப்படி பண்ணலாமே. வளர் இளம் பருவத்தில் இருக்கிறவங்களுக்காகவே நம்ம கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம் இருக்கு, அது தமிழ்நாட்டிலே நிறைய வளர்ச்சி இது இருக்கு. அதுல சொல்ல போனீங்கன்னா அந்த இது இருக்கு இல்லைங்களா, வளர் இளம் பருவத்துக்காகவே ஏற்படுத்துற வாழ்வியல் சார்ந்த அதாவது லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வாழ்வியல் சார்ந்த பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அதுவே உளவியல் சார்ந்த பயிற்சி தான் அது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சுயத்தையும் அவங்களுடைய இதையும் அதிகரிக்கிறதுக்காகவும், இந்த சுய மதிப்பீடு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி சுய இந்த சூசைட் தண்ணியை அழிச்சிக்கிறதுக்கான இதில் வந்து அவங்க முயல்றாங்க அப்படின்றது எங்களோட ஒரு ஆய்வு. அதனால இது மாதிரி சுய முயற்சி அதாவது அவங்களோட அதிகரிக்கணும், அவங்க சுய மதிப்பீட்டை கூட்டணும், செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம், சுய மதிப்பீட்டை கூட்டுறதுக்கான பயிற்சிகள் நாங்கள் கொடுக்குறோம். அதன் மூலியமா வளரிளம் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது அடலசன் பீரியட்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளை கையாள்றது மட்டும் இல்லாம அதை எப்படி எதிர்கொள்ளுதல், அதுல இருந்து எப்படி வெளியில வருது, ரெசிலியன்ஸ் அதுல இருந்து எப்படி வெளில வருது அப்படின்றதையும் நாங்க சொல்லித்தரோம். சுபஸ்ரீ, இங்க வந்து உளவியல் துறையில பேராசிரியரா இருக்கேன் மெட்ராஸ் சென்னை சமூக பணி கல்லூரியில உளவியல் துறையில பேராசிரியரா பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.